11 stores la ennoda shopping ah na mudichitan ini neenga epa varinga pudhu collections paakradhukku Vilavan stores Usman Road T Nagar Chennai matrum Thoothukudi kalai thurai nesikkira eela tamilan en sagodharargal eela tamilan irukkaargale indha rajabakshayala kondru kuvikkapatta adilirundhu thappithu vandhavan dhaan ennude bondamani அவருடைய உழைப்பு சண்டையானா வெளியூர் நாடகம் அங்கே மக்களை மகிழ்க்க போவான். அவன் ஒரு 6 மாதமாக உடல் நலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். இவ்வளோ காலம் சினிமாவில் நடித்து உழைச்சி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்களை சிரிக்க வைத்தது தான் அவன் புகழ் சேர்த்தது. பணம் சேர்க்கலை, உடல் பலம் பாதித்ததாலே அவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நாம் இவ்வளோ காலம் அந்த தம்பியோட பழகி நாம் ஒரு உதவி பண்ணலன்னா என்ன பிறவி நான் எடுத்து என்ன பிறவிடுவோம். ரஜினிகாந்த் சார் கூட 2 வாரத்துக்கு முன்னால் 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. அப்படி எவ்வளோ அமௌண்ட்லாம் பெருசு இல்லை. இந்த உதவி பண்ணுறாங்க இல்லையா அது பெரிய உதவி. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் முந்தா நாள் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படம் பேர் தெரில, சிவஸ்ரீ சக்தி என்னமோ ஒரு பேர் வந்து காலை 9 to 9:30 ஆக்ட் பண்ணேன். எனக்கு 25,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு நாள் 25,000 ரூபா கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் நடித்ததாக வந்தால் அந்த பணத்தை அப்படியே ஏழைகளுக்கு கொடுக்கறது என் முடிவு, நான் அது வீட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. அதனால் அந்த 25,000 ரூபாய தம்பி பேரரசு கலைஞம் கலைஞம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லார் சார்பிலும் இந்த 25,000 ரூபா செக் என் தம்பி சின்ன செலவு தான். அவனுக்கு மருந்து வாங்க கூட இது உதவாது. ஆனால் என் மனம், நம் கூட பழகின ஒரு நடிகன், இத்தனை பேரை சிரிக்க வைத்தவன் இன்றைக்கு உடல் நலக்குறைவால் வதைப்படுகிறான். குடும்பத்தை இல்லை. அதனால் நான் ஒரு சின்ன உதவியாக இருக்கணும்னு இந்த 25,000 ரூபா செக்கை தம்பி கொடுத்து என் சின்ன அண்ணனின் ஒரு சின்ன உதவி ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். பிரம்மா இருந்தம்பி நான் வந்துடுறேன். இல்லை மேடம் இல்லை டே 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 அதெல்லாம் பண்ணுவோம் வேணாம் தப்பு அது என்ன வேலை. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இந்த சின்ன படம் வெற்றி பெற்றது வச்சுங்க ஒரு 100 ப்ரொடியூசர் வந்துடும் படம் எடுக்க. உங்களுக்கு லவ் டுடேன்னு ஒரு படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய முதலீட்டு படம் இல்லை, பெரிய ஹீரோ இல்லை, 100 கோடி சம்பளக்காரன் இல்லை, ஒரு கோமாளின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணான் என் மைத்துனன் ஐசேரி கணேஷ் எடுத்த படம், சக்சஸ்ஃபுல் பிக்சர் டைரக்டர். ஆனால் இவன் ஹீரோ நடிக்க துணிஞ்சு அகோரம் அந்த படத்தை எடுத்து சாதனை படைத்து விட்டது. அப்போ இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தெம்பு, நாம் கூட ஈடுபடலாம் அப்படின்னு அதை ஒரு அந்த உறுதிப்பாட்டை அந்த படம் உருவாக்கியது. அதே போல இந்த கல்லறை வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் இப்படிப்பட்ட பல ப்ரொடியூசர் வந்து சினிமாவை வாழ வைப்பார்கள், பல இளம் கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் வருவார்கள், இந்த சினிமா உலகம் தொழில் வளரும். பெரிய நடிகர் நடித்து சினிமாவை வளர்க்கவில்லை, ஞாபகம் வச்சுங்க. 100 கோடி 200 கோடி வாங்குறாங்களே அவங்களால் சினிமா வளரல, அவங்க மட்டும்தான் வளர்றாங்க. சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் எடுத்து இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த அசல் மட்டும் வந்தா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவர் கணவர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த படத்தை எடுப்பாங்க இல்லையா? வேற என்ன பண்ணுவீங்க, காய்கறி வியாபாரமா பண்ணுவீங்க? அடுத்த படம் தானே எடுப்போம். எல்லா ப்ரொடியூசர் தான், ப்ரொடியூசர் ஒண்டி தான் சார். அசல் திரும்பி வந்தா கூட அடுத்த படம் எடுத்து இந்த தொழிலாளர்கள்லாம் வேலை கொடுக்கறவங்க. பெரிய நடிகர்கள் பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இதை வளர்க்கறதுக்கு இல்லை, பணம் சேர்க்கணும் நோக்கம். நாங்கள் தான் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தான் இந்த சினிமா உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது என் அருமை சகோதரர் பேரரசு என்கிற பேரன்பு மிக்கவருக்கும், என் அருமை தம்பி புரட்சியாளன் களஞ்சியம் அற்புதமான தம்பி, அறிவு சிறந்தவன், சமுதாய சேவையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவன், அத்தனை பேருமே நாங்கள் இந்த சினிமா வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோம். அதில் என்னோடு இருப்பவர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. முடிந்த உதவியை நான் எந்த வகையில் எனக்கு பணம் வர வந்தாலும் அதை ஏழைக்குத்தான், என் வீட்டுக்கு அல்ல என்பதை தெரிவித்து இந்த சினிமா வளர உதயநிதி ஸ்டாலின் இளம் கலைஞர் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து வர்றாரு. அதெல்லாம் என்னெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலெல்லாம்
ஒரு நல்ல முறையில் உதவி செய்ய போகிறாரு. சிறு முதலீட்டு படங்கள் இனி வெற்றி பெற 1923 இன்றைக்கு முடித்து வைக்கிற நிலையில் நம்ம வந்திருக்கோம். இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டம் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். சில வெற்றிகளும் இருந்தது, சில ஆனால் குரான் என்கிற பஞ்சம் பட்னி என்னமோ இருந்தது, அதெல்லாம் ஒழியட்டும், இனி அது நமக்கு வேண்டாம். அடுத்த புத்தாண்டு 2023 இன்பமாக வரட்டும், மக்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும், பொருளாதார சிரமங்களை தீர்க்கட்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வளர்த்தும், தமிழகம் செழித்தோங்க வேண்டும், இந்தியா பலம் நிறைந்த நாடாக வேண்டும், சாதி கலவரங்கள் மத கலவரம் இல்லாத இந்தியா வேண்டும் என சொல்லி உங்கள் சார்பிலே, படக்குழுவினர் சார்பிலே என் அருமை தம்பி போண்டா மணி அவர்களை அழைத்து இந்த 25,000 ரூபாய் நிதியை அவருக்கு நான் வழங்கிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். முறையந்திருக்கும் ராசிய பெருமக்கள் அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும், இயக்குநர்களுக்கும், மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எங்கள் மதிப்புக்கு மனையக்குரிய, நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்த கலைஞர் இயக்குநர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கலைஞர் சார் வந்திருக்காரு, கூப்பிட்டு வேலை கொடுத்தவர். நமது சௌந்தர்யன் சார் மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, பேரரசு சார் வந்திருக்காரு, விஜய் முரளி சார் வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த மேடையில் நான் நிற்க கொடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் ஆஸ்பத்திரியில் கிளம்பும் போது மேடம் விஜயலட்சுமி மேடம் சொன்னாங்க, நீங்கள் போகக்கூடாது, போனால் உங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்தாகலாம். நான் சொன்னேன், அம்மா வருஷம் பிறக்க போதுமா, நீங்கள் போடுற ஊசி மருந்தால் எனக்கு நான் உடம்பு சரியாக சுகமாகாது, இந்த மேடையில் போய் ஏறினாலே எனக்கு பாதி குணமாயிருமா, இந்த கலைஞர் தான் எனக்கு முக்கியம், நான் இலங்கையிலேருந்து சாகிருந்தா இலங்கையிலே குண்டடி பட்டு செத்துருப்பேன், எத்தனையோ குண்டடி பட்டும் உயிர் தப்பி வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் இலங்கையிலேருந்து வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி நான் நடிக நான் நிற்கிறேன்னா உண்மையிலே நீங்கள் கொடுத்த பிச்சை தான்ம்மா. அதை நினச்சி தான் சொல்லிட்டு வந்தேன். அம்மா அப்படியே அசந்துட்டாங்க, அழுதுட்டாங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் விருப்பங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒருவேளை அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம்னு நம்பி அனுப்பினாங்க. நான் நாளைக்கு கொண்டாந்தே போக மாட்டேன், என்னத்துக்கு மேலாக நான் அதிகமாக சோறு சாப்பிட்டேன்னு சொன்னால் நம்ம கே ராஜன் சார் ஷூட்டிங் பாட்டில் தான். ஒரு நாள் ஒரு டீயை ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டுருக்கே, ப்ரொடக்ஷன் வந்து மண்டையில் அடிச்சுட்டான், ஏன் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து ஓசியில் காப்பி குடிக்க வந்தியான்னு. நான் கவலைப்படையில்லை, ஏன்னா அன்றைக்கி நான் யாருன்னு தெரியாது, இன்றைக்கி யாருன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு மரியாதை கிடைக்கிறதில்ல, அதனால் நான் அதை பெருசுப்படுத்தலை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கே ராஜன் சார் வந்து என்னை கூப்பிட்டு விசாரித்து, இவன் ஒரு இலங்கை தமிழை, அவன் என்றைக்கு வந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடு போடணும்னு சொல்லி பசி பட்டி கிடக்கிற நேரமெல்லாம் எனக்கு சோறு போட்டான் மகான், நான் மறக்க முடியாது. அதே மாதிரி கலைஞன் சார் அவர் படத்தில் கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்காரு, இலங்கை தமிழன் சொல்லி எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு நான் ஒரு நடிகனாக கலைஞனாக உங்கள் மத்தியில் நிற்கிற ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எல்லா இயக்குநரையும் இயக்குநரையும் நடிச்சிருக்கிறேன், எல்லா ஹீரோக்களையும் நடிச்சிட்டேன், எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லா ஹீரோனையும் நடிச்சிருக்கேன். ஆனால் போண்டாமணின்னு ஒருத்தன் இருக்கிறான்னு உலகம் பூரா தெரிய வந்த யாரால், வகையப்பேர் வடிவேலால், அதை நான் மறக்க முடியாது. வடிவேல் சார் கூட சேர்ந்த பிறகு தான் போண்டாமணி ஒருத்தன் இருக்கிறான்னு உலகமே தெரியும். ஆனால் ஒரு இயக்குனர் மனசு வச்சாதான் ஒரு நடிகர் வர முடியும், அல்லது வரவே முடியாது. இது எனக்கு சொன்னது சூப்பர் ஸ்டார், மறக்கவே முடியாது. இன்றைக்கி என்னுடைய நிலைமையை தெரிஞ்சு ஐஸ்வர் கணேஷ் சார் ஃபோன் பண்ணி, எத்தனை லட்சம் செலவாக இருந்தாலும் நான் பார்க்குறேன், கவலைப்படாத, நீ ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. மயில்சாமி சார் உடனடியாக எஸ்ஆர்எம்மில் கான்டெக்ட் பண்ணி, நீங்கள் போண்டாமணிக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறக்கு ஏற்பாடு பண்ணிக்க சொல்லியிருக்காரு. ரஜினி சார் நினச்சி கூட பார்க்கல, உடனே கான்டாக்ட் பண்ணி 1 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு. கேள்விப்பட்டதுமே முதல் வாரி வழங்கியது விஜய் சேது சார், மறக்க முடியாது, நான் அவரோட நடித்தே கிடையாது. அதுக்கு அடுத்தது தம்பி தனுஷ் சார், இந்த மாதிரி சமுத்திரக்கணி சார், இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வாரி வழங்கிட்டுருக்காங்க. ஏன் நான் சேர்த்து வைக்கல, ஐயா சொன்ன மாதிரி இரவு பகலாக உழைச்சேன், என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டேன், யார்கிட்டையும் 5 வயசாக நான் கையேந்தி நின்று கிடையாது. நடிக்கும்போது கூட எந்த இயக்குனரை போய் என் புள்ள புட்டிக்கு எதுவும் கொடுங்கன்னு கேட்ட கிடையாது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை நான் கையேந்த வேண்டி இருக்குது, கவலைப்படையில் நான் உழைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கலாம், தப்பே கிடையாது. இது கையெழுந்துதல்ல, ஒரு தம்பிக்கு நாமெல்லாம் சேர்ந்து உதவி செய்வது. நீ கையேந்தலை, நான் தானே கூப்பிட்டேன், நான் தானே கூப்பிட்டு உதவி பண்ணுறேன், அதனால் இது கையேந்ததில்ல, உன் குடும்பம் நாங்கள் பெருசு. ஆமாம், வா வா வா.
எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த வருஷம் நல்லா இருக்கும், பிறக்கிற வருஷம். தன்னம்பிக்கையோட போராடுங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. இந்த மேடையில் நிற்கிறவங்கெல்லாம் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரவங்க, தன்னம்பிக்கையோட உழைச்சி ஜெயிச்சு நிற்கிறாங்க. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும், கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஹீரோ பிஸியாயிருவார், அதில் மாற்றமே இல்லை. தயாரிப்பாளர்களை மதியுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.